மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. யூனோ லைக் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்குமே தேட்டர் தான் ஒரு ஒரு நடிகனுக்கும் கோவில். அந்த கோயில் இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப பீஸாக இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ண வந்த எல்லாருக்குமே, ப்ரெஸ், இந்தியா, எல்லோருக்கும். நாயே பேயே. ஃபஸ்ட்டு தினேஷ் மாஸ்டர் பற்றி பேசுகிறேன். எவ்வளவோ ஆக்டர்ஸை வந்துட்டு ஹீரோவாக மாற்றின ஒரு கிரேட்டஸ்ட்டு டான்ஸ் மாஸ்டர், நல்ல மனுஷன். எனக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். நான் மாஸ்டர் கொரியோகிராஃபியில் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரங்கராட்டினம்னு சொல்லிட்டு. எனக்கெல்லாம் நிறைய பயம் இருக்கும், நம்ம எப்படா இருப்போம், நல்லா இருப்போமா, நல்லா இருக்க மாட்டோமா, ரொம்ப ஓவராக பண்ணுறோமா. ஏன்னா ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு படம் பண்ணுறோம், நல்லா பண்ணணுன்றது அந்த ஒரு ஆர்வம் வந்துட்டு, அது வந்து ஆர்வம் கோளாறு ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்கு நல்ல கைடு வேணும். அதுக்கு மாஸ்டர் எப்போவுமே என் கூடன்னு சொல்லி கொடுப்பாரு. மகி தைரியமாக பண்ணுங்க, பயப்படாதீங்க, தைரியமாக பண்ணுங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரு ரொம்ப நல்ல கைடு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். உங்களுக்காக நான் எவ்வளோ தூரம் வேணால் நான் வருவேன் மாஸ்டர். உங்களுக்காக எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். அண்டு கோபினா, வாழ்த்துக்கள்னா. உங்ககிட்ட நிறைய பேசியிருக்கேன், நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். லைஃப்பை வந்து எவ்வளோ ஷார்ட்டாக, எவ்வளோ கிறிஸ்பியாக வந்து போகணும் அப்படின்றது நிறைய பேசியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், இந்த படம் இவ்வளோ அழகாக இந்த ஸ்டேஜுக்கு வரது காரணமாக இருந்த எல்லாருக்குமே நன்றி. அண்டு அகெயின் இந்த மகேந்திரனை, இந்த மாஸ்டர் மகேந்திரனை கொடுத்த லொக்கேஷனாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எங்கே போனாலும் உங்களுக்கு தேங்க் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் எங்கள் பாசத்துக்குரிய இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய எடிட்டர் மோகன் சார் அவர்களுக்கும், வெற்றிப்பட இயக்குனர், இன்றைக்கும் ட்ரெண்டில் யங்ஸ்டர்ஸ், அந்த ஜென்ரேஷன் கேப்பே இல்லாமல் சக்ஸஸ் கொடுத்துட்டே இருக்கிற ஹேல் சார் அவர்களுக்கும், இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னாடி வந்து நின்று அந்த படத்துக்கு என்னென்ன விதமான சப்போர்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த முழு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய அண்ணன் ஜாகவர் தங்கம் அவர்களுக்கும், படத்தின் நாயகன் எங்கள் தினேஷ் மாஸ்டர் அவர்களுக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளர் எனது அருமை நண்பர் சகோதரர் எடிட்டர் கோபிகிருஷ்ணா அவர்களுக்கும், வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும், திரையுலகை சேர்ந்தவர்களுக்கும், என் இனிய நண்பர் ரோபோ சங்கர் அவர்களுக்கும், மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கும், அண்ட் ஹீரோயின் சாரா தேவா அவங்களுக்கும், நண்பர் அப்புக்குட்டி அவர்களுக்கும், இன்னும் படத்துடைய இயக்குனர் சாரதிவாசன் அவர்களுக்கும் வரவேற்புரை ஃபுல்லாக சொல்லி. ஏன்னா அப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்லி அதே டியூரேஷன் ஆகிட வேண்டாம், அதனால் நானே சொல்லிடுறேன். அண்டு திரௌபதி வெற்றிப்பட இயக்குனர் சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை சொல்லி, வந்தோடனே ஆங்கர் வந்து அண்டு ஹீரோ இந்த படத்தின் பிஆர்ஓ, இப்போ வந்து ஒரு ஹீரோ. பாருங்கள், இப்போது நாங்களாம் 20 வருஷம் இதுக்காகவே வந்துட்டுருக்கோம். மாஸ்டர் ஒரு பக்கம் ஹீரோ ஆயிடுறாரு, எங்களால் அவரோடையும் போட்டி போட முடியாது டான்ஸ் ஆடுறதில், இவரோடையும் மார்க்கெட்டிங் பண்ணுறதில் போட்டி போட முடியாது. ஸோ அவ்வளோ டஃப் கொடுக்குறவங்க. ஸோ இப்போ வந்து அந்த நிக்கில் அண்ணனுடைய ட்ரெய்லரும் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தேன். வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். வந்தோடனே அந்த ஆங்கர் வந்து எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, இந்த டாப்பிக்கில் தான் நீங்கள் பேசணும்னு சொல்லி ஒரு சீட்டு. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பேயாக மாறுறதை விட ஒரு பேயை கல்யாணம் பண்ணிக்கிறது ப்ராப்ளம் இல்லை பாரு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, ஒரு தடவை கூட ஆகலை. ஸோ எனக்கு உண்மையிலே அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் என்னென்னா, இந்த படத்தோட டைட்டில் நாயே பேயே அப்படின்னு வச்சதுனால ஒய்ஃபை சினிமா கூப்பிடுனா கூட, நாயே பேயே ரெடி ஆகிட்டியா, படத்துக்கு போகணுமா, நாயே பேயே வா சீக்கிரம் படத்துக்கு போகலாம் அப்படின்னா சொன்னதுக்கப்புறம் நாயே பேயே படத்துக்கு சொன்னமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப ஃபன்னான டைட்டிலாகவும் இருக்கும். பட் அதுக்குள்ளே ஒரு பெரிய மெசேஜ் வந்து டைரக்டர் இந்த படத்தில் வச்சுருக்கிறதா ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸை பார்த்தோன்னா ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அவருடைய ஸ்பீச்சை கேட்டோடனே ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருப்பார், ரொம்ப ஃபிலாசபி நிறைய நிறைந்த ஒரு மனிதராக அவர் இருப்பார் அப்படின்றத உணர முடியுது. ரொம்ப ஹானஸ்டாக ஜென்யூனாக அவருடைய ஸ்பீச் இருந்தது. ஸோ ஹாரர் படங்களுக்கு எப்பயுமே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, அதோடைய ரைட்ஸ் வந்து தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம், எல்லா லாங்குவேஜஸ்க்கும் உடனே அது வித்துரும். ஏன்னு சொன்னால் ஃபேமிலி ஆடியன்ஸை புல் பண்ணுறதுக்கு அந்த ஹாரர் படம் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. சந்திரமுகியில் ஆரம்பிச்சது அந்த பேட்டர்ன் நகைச்சுவையோடு சேர்ந்து அந்த காமெடியோடு சேர்ந்து பேய் படத்தை வந்து ரசிக்க வச்சுது. அதுக்கப்புறம் லாரன்ஸ் அண்ணா காஞ்சனா நிறைய பண்ணாங்க. ஸோ நிறைய படங்கள் அந்த வரிசையில் நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டே இருக்குன்னு சொன்னால் ஆல் லாங்குவேஜஸில் அதுக்கான வரவேற்பு இருக்கிறதுனால தான்.
அண்ட் சமீபத்தில் என்னுடைய படம் கொம்பு வந்து ஹாரர் படம் தான். அந்த படமும் நாங்கள் ரிலீஸ் பண்ணி ஒரு 20 days எல்லாமே பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி நல்ல தேட்டிக்கலும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 4-5 படம் உங்கள் ஆசீர்வாதத்தில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஹாரர் படங்கள் இருக்கிறதுனால. ஸோ அந்த ஹாரர் படங்களுக்குன்ற ஒரு அமோக வரவேற்பு, அது கரெக்டாக சரியாக பிளான் பண்ணி நம்ம செஞ்சோன்னா ஷுவராக ஹிட் அடிக்கும். ஸோ படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே அதில் வந்து ரொம்ப ஒரு ஒரு கிரிப்பாக ஒரு ஒரு என்ன சொல்கிறதுங்க, அந்த வழக்கமாக ஒரு பேய் படம் தாண்டி இதுக்குள்ளே நிறைய எமோஷன்ஸும் இருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ சாங்ஸும் டைரக்டர் அவங்களே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப 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 நல்லாயிருக்கு. அண்ட் படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மேடையில் இன்னும் நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லோரும் பேசணும். முன்னாடி மாஸ்டர் பற்றி, தினேஷ் மாஸ்டர் பற்றி நான் ஒன்று சொல்லணும். எங்களுக்குள்ள ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மாஸ்டர்னாலும் 3 மாஸ்டர் அப்படி பார்க்குறாங்க. ஒன்று ஜாக்வார் மாஸ்டர் பார்க்குறாரு, தினேஷ் மாஸ்டர் பார்க்குறாரு, மாஸ்டர் மகேந்திரன் வேறு பார்க்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு படம், எனக்கு வந்து டான்ஸ் வந்து மாஸ்டர் தான் பண்ணாங்க. இப்போ அந்த டூன் ஒரு படம் பண்ணோம் நண்பர் ஸ்ரீராம் அவருடைய டைரெக்ஷனில். எனக்கு வந்து சாங்கு டான்ஸ்னாலே பயங்கர அலர்ஜி. அந்த டைமிங் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, அதுக்கு மேலே விட்டுருங்க மாஸ்டர், 9, 10 போகாதீங்க, அது மாதிரி கவுண்டிங்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எப்படியோ சமாளித்து வெயிலில் அப்படி இப்படி ஆடிட்டோம். பாண்டிச்சேரி வேறு ஷூட்டிங் சொல்லவாக வேணும். அடுத்த நாள் காலையில் ரொம்ப லேட்டாக வந்து ரெடி ஆக வேண்டியதாகிடுச்சு. எனக்கா ஒரே த்ரோட் இன்ஃபெக்ஷன். மாஸ்டர்கிட்ட போய் நான், மாஸ்டர் இன்றைக்கி ஆடுறது ரொம்ப கஷ்டம் மாஸ்டர். ஏன்பா? இல்லை மாஸ்டர், ஒரே த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. யோ, கால் சுழிக்கி இருக்கு, இடுப்பு பிடிச்சிருக்கு, ஆட முடியலன்னு சொன்னால் ஒரு லாஜிக்கு, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. சாங் ஆட முடியலன்றதுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் நீ ஒரு காரணமாக காட்டுறப்பார் அப்படின்னாரு. ஸோ ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள். ஸோ மாஸ்டர் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. ஸோ சரி, இன்றைக்கி வந்துங்க கதை வந்து அவங்க குப்பை கதைன்னு ஒரு படம் செஞ்சு அந்த படம் வந்து ஒரு நல்ல லெவலில் ரீச் ஆகி அது சேட்டலைட்டு பிஸ்னஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட்டுக்குள்ளேயும் நம்ம வியாபாரத்துக்குள்ளேயும் இருக்கிறதுனால எல்லாத்துடைய ஃபீட்பேக்ஸ் நம்ம தொடர்ந்து கேட்டே இருப்போம். அந்த படமும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதே மாதிரி மாஸ்டருடைய இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். அண்டு என்னுடைய இனிய நண்பர் கோபிகிருஷ்ணா அவருடைய தயாரிப்பில் அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து ஒரு ஒரு எடிட்டராக இருந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கார். அவர் என்றைக்கு ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்கணும்னு சொன்னால், அவரை நம்பி எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் என்னைக்கு 1 crore முதலீடு செய்கிற அளவுக்கு ஒரு ஒரு நம்பகத்தன்மையை அவர் பெற்றிருக்காரோ, அன்றைக்கே அவர் வாழ்க்கையில் அவருடைய உழைப்பில் அவர் வெற்றி அடைஞ்சிருக்கார் அப்படின்னு நம்ம அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஸோ அவர் இன்னும் பல படங்கள் அவர் வந்து தயாரிப்பில் நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல படங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.